உளவலி உணர்வுக்கு அறிமுகம். பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றும் எங்களுடைய வாராந்த உளவளிப்பு பாடசாலையில் இன்னும் ஒரு பாடத்தோடு இணைந்திருக்கின்றோம். எனவே பாடத்திற்கு போவதற்கு முன் நாங்கள் இன்றும் இந்த உளவளிப்பு நிலையை பயில முயற்சி செய்கின்றோம். இன்றைய தினம் நாம் பயிற்ற போவது எமது உடலை செவிமடுத்தல். இந்த உடலை செவிமடுப்பது என்றால் என்ன? நாம் நன்றாக உணர்வுடன் அவதானத்துடன் இந்த உடலில் என்ன உணரப்படுகிறது என்பதைத்தான் பார்க்கப் போகின்றோம். எனவே இப்போது இருக்கின்ற நிலையை வசதியாக்கி கொண்டு கண்களை இயல்பாக மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு பாருங்கள். நல்ல உணர்வுடன் இந்த உடலுக்குள் இதை உணர்கிறீர்கள் என்று. அப்படி பார்க்கும்போது சில நேரம் எங்களுக்கு தோன்றும், நாம் இங்கே இருக்கின்ற நிலைக்கு ஏற்ப எங்களுடைய இந்த உடலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது என தோன்றும். அமர்ந்திருக்கும் நிலையில் இருந்தால் கால்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வளைந்துள்ள விதத்தை உடலின் பின்புறமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு அழுத்தும் விதத்தை நாம் உணர்வோம். நின்று கொண்டிருந்தால் இந்த உடலின் எடை பாதங்களில் பதிந்துள்ள விதத்தை எம்மால் இனங்காண முடியும். இப்படி இருக்கின்ற போது எங்களுடைய உடலில் உணரப்படும் தகவல்களே அவையாகும். இவை தவிர மேலும் மேலும் தகவல்கள் இருக்கலாம். சில வேளைகளில் எமது உடலில் களைப்புத்தன்மை தோன்றலாம். தலைவலி போன்ற உணர்வும் உடலில் தோன்றும். அல்லது பசி உணர்வு அல்லது தாகம் போன்றவை எமது உடலுக்குள்ளே சில வேளைகளில் உணரப்படலாம். இன்னும் கொஞ்சம் நன்றாக கேட்டு பார்ப்போம். இந்த எமது உடலை செவிமடுப்பது மிகவும் முக்கியமான விடயம். ஏனென்றால் எங்களுடைய உடல் எப்போதும் எங்களுக்கு தேவையான விடயங்கள், எங்களுக்கு பொருந்துகின்ற பொருந்தாத விடயங்கள் அவை அனைத்தையும் அளித்திருக்கின்றது. நாம் அதனை செவிமடுக்காததுதான் பிரச்சனை. நாம் அதனை செவிமடுத்தால் எங்களுக்கு பெரிய தரவு களஞ்சியம் ஒன்று கிடைத்ததைப் போல சில வேளைகளில் இந்த உடல் மிகவும் களைப்படைந்து சத்தமிட்டு சொல்லும், கொஞ்சம் ஓய்வெடுப்போம் என்று சொல்லும். உடலின் பகுதிகள் எங்களுக்கு இவ்வாறு தகவல்களை தருகின்றன. உடலின் பல்வேறு பகுதிகள் எங்களுக்கு இவ்வாறு தகவல்களை தருகின்றன. எங்களுக்கு பல்வேறு விடயங்களை சொல்லுகின்றன. அவற்றை நாம் இனங்காண முடியும். சில நேரங்களில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அல்லது கண்ணின் ஒன்றை பல மணி நேரம் பார்த்து கொண்டு இருப்போமே ஆனால் எங்களுடைய கண்களில் தோன்றும் எரிச்சல் போன்ற உணர்வின் மூலம் திரையொன்றை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது நல்லதல்ல என்று எங்களுக்கு சொல்கின்றது. நாங்கள் செவிமடுக்க தயாராக இருந்தால் இன்னும் சில நேரங்களில் புத்தகம் ஒன்றை பல மணி நேரம் வாசிக்கும் போது, இல்லை என்றால் தொலைபேசி ஒன்றை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய கழுத்து எங்களுக்கு உறக்க கூறுகின்றது. சின்னதாய் ஒரு ஓய்வெடுப்போம் என்று சொல்கிறது. நாங்கள் செவிமடுக்க தயாராக இருந்தால் அதே போல நோய்வாய்ப்படுவதற்கு முன்னரும் சில நாட்களுக்கு முன்பிருந்தே இதோ சுவவீனம் முறப்போகிறேன் என உடல் சொல்லும். அந்த செய்தியை செவிமடுத்தால் எங்களால் இந்த சுவவீனம் ஏற்படுவதற்கு முன்னரே அதற்கான ஏதேனும் ஒரு மருத்துவத்தை செய்ய முடியும். எனவே பிள்ளைகளே, இன்றைய தினம் நாம் எங்களுடைய உடலை செவிமடுப்பது தொடர்பாக சற்று தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். இப்படி நாம் உணர்வுடன் சிறிது சிறிதாக உடலை செவிமடுக்க முயற்சிப்போம். இப்போது மெதுவாக கண்களை திறப்போம். அடுத்து நாம் இன்றைய நாள் பாடத்தை அண்மிக்க தயாராகின்றோம். அனைவருக்கும் உளவளிப்புள்ள நாளாகட்டும். நாம் அன்றாடம் வேலை செய்யும் போது எப்படி உளவளிப்பை பேணுவது என்பதை பற்றிய ஒரு உபமானமாக சொல்வதானால், செய்கின்ற வேலையை சற்று நிதானமாக செய்வதால், உளவளிப்போடு செய்வதால், ஒளி எழுப்பாமல் செய்வதால் உளவளிப்பு தூண்டப்படுகின்றது.
நிதானமாக மௌனமாக உளவெளிப்பை பேணுவதன் ஊடாக அன்றாட வேலைகளுக்கான உளவெளிப்பை பேணுவதற்கான தொடக்கத்தை பெறுதல். இதில் ஆர்வம் காட்டுகின்றவர்களுக்கு வழங்கும் முன்மாதிரியானது, முதலில் நாம் தனியாக வேலை செய்யும் போது அந்த வேலையை அவதானத்துடன் அதிகம் ஒளி எழுப்பாமல் உளவெளிப்போடு செய்யும் போது எந்த அளவுக்கு நாம் அதில் பொறுப்பு கூற முடியும் என்பதை பாருங்கள். அவதானத்துடன் செய்ய முடியும் என்பதை பாருங்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக முகம் கழுவுவீர்கள், பல் துவக்குவீர்கள், உணவு உண்பீர்கள், பேகை தேடிக்கொள்வீர்கள், நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா, அதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். அதனை ஏனைய நாட்களை விட கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யுங்கள். உளவெளிப்பு நிலையில் செய்யுங்கள். ஒளி எழுப்பாமல் கூச்சலிடாமல் செய்யுங்கள், பார்ப்போம். அப்போது என்ன நடக்கும் என்றால், அந்த மறந்து போகின்ற தன்மை இல்லாமல் போகும். உளவெளிப்பு என்பது மறதியின் எதிர்பார்க்கம். செய்வதை உணர்வுடன் உளவெளிப்புடன் செய்வது என்பது. அதனால் பாடசாலைக்கு போய்விட்டு என்னால் அதை கொண்டு வர முடியவில்லை, இதை கொண்டு வர முடியவில்லை என்கிற கீச்சல்கள் இல்லாமல் செய்கின்ற அந்த வேலையை பூரணமாக செய்யக்கூடிய தன்மை உருவாகும். அல்லது தவறு செய்தால் பரவாயில்லை, யார் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை என தவறையும் செய்துவிட்டு தாம் அதனை பொருட்படுத்தாமல் இருக்கின்ற நிலைக்கு மனது அடிமையாக தொடங்கும். அது ஒரு கெட்ட பழக்கம். நாம் செய்கின்றவற்றில் ஒன்று இரண்டையாவது சரியாக செய்து அதிலிருந்து கிடைக்கின்ற சிறந்த பண்பை, அதிலிருந்து கிடைக்கின்ற நற்குணத்தை சிறு வயது முதலே மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் சாப்பிடும் போது பெரும்பாலும் ஒன்றில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அல்லது நண்பர் ஒருவருடன் பேசிக்கொண்டு அல்லது வேற ஏதாவது வேலை குவியலோடு குழம்பிக் கொண்டுதான் செய்கின்றோம். அப்போது நாங்கள் எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டோ வயிற்றுக்கு போதுமா இல்லையா என்பது மறந்து போய்விடும். ஆனால் நாங்கள் நல்ல சுய உணர்வுடன் தூண்டப்பட உளவெளிப்புடன் உணவுகளை பரிமாறிக்கொள்ளும் போது, உளவெளிப்புடன் இருந்தால் உணவை பிசைந்து கவலங்களை சாப்பிடும் போது, உளவெளிப்புடன் இருந்தால் எத்தனை முறை உணவை மென்று சாப்பிட்டோம் என்பதை காணுகின்ற உணர்கின்ற அளவுக்கு உளவெளிப்புடன் இருந்தால், ஆரம்பிக்கும் போது பல்வேறு சுவைகளுடன் ஆரம்பமாகும் உணவுகள் மெல்லப்பட 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 உணவுகள் ஒரே பாச்சுவையை மாற்றமாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் கடினமாக இருந்த உணவுகள் இப்போது திரவம் போல இருக்கும், அருந்த வேண்டியிருக்கும். கடித்து விளங்குவதற்கு பதிலாக அருந்த நேரிடும். அப்போது நாங்கள் அந்த திரவத்தை விழுங்கிவிட்டு எஞ்சியிருக்கும் சக்கையை மீண்டும் மெல்கின்றோம். மெல்லுகின்ற போது மீண்டும் எச்சிலோடு கலந்து விழுங்குகின்றோம். பால் குடிக்கும் போதோ, தோடம்பழச்சாற்றை குடிக்கும் போதோ மடமடவென குடித்து கொண்டு போவதற்கு பதிலாக அதனை இடைநிறுத்தி சுவையை பார்த்து நன்றாக எச்சிலை சேர்த்து அருந்தினால், இவ்வாறு உளவெளிப்புடன் இருந்தால் இன்று உலகிலுள்ள உணவுகளால் ஏற்படுகின்ற நீரிழிவு, இரத்த அழுத்தம், உடற்பெருமன் போன்ற பெரும் எண்ணிக்கையிலான நோய்கள் தொண்டையிலும் வாயிலும் நாவிலும் வயிற்றே தடுத்துவிடலாம். எனவே எப்போதும் ஒன்றில் உணவருந்துதல் அல்லது பல் துளக்குதல் போன்றதொரு உடையத்தை அதனை நன்றாக உள்ள ரீதியாக அல்லது உணவு பூர்வமாக வெளிப்படைந்த மனத்துடன் கூடியதாக செய்ய முனையும் போது நாம் அந்த வேலையோடு நட்பு கொள்வோம். அந்த மனதோடு அந்த உடலோடு அந்த வேலையில் நாங்கள் நட்பு கொண்டால் அப்போது அதிலே ஒரு புதுவிதமான சுவை ஏற்படுத்தி தரப்படும். புத்துணர்வு தன்மை என்று தோன்றும். அனைத்தும் புதிதாக தோன்றுவதை நாம் உணர ஆரம்பிப்போம். அவ்வாறு இல்லை என்றால், அவ்வாறான விடயங்களை செய்து பழக்க தோஷத்தால் செய்து தவறுகள் நேர்ந்த பின்னர், எரிச்சல் குணம் வந்த பின்னர் உடனடியாக நான் இதை செய்யவில்லை, அவர்தான் இதை செய்தார் என அடுத்தவர்களின் தவறுகளை தேடி எதிர்வினைகளை செய்து மோதல்களை உருவாக்கிக் கொள்கின்றோம். எதிர்வினைகளை செய்வதை விட பிரதிபலிப்புகளை செய்ய வேண்டும். செய்யும் போது வேலையை சுய உணர்வுடன் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது எங்களுக்கு பல வேலைகளில் ஏற்படும் தவறுகளை தீர்த்து வைக்க முடியும். தவறுகளை தடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உளவெளிப்பின் மூலம் ஏற்படுத்தப்படுவதுடன், உடனடியாக எதிர்வினையாற்றும் சீக்கிரமே கோபப்படுகின்ற கூச்சலிட்டு கலவரப்படுகின்ற தன்மை குறைந்து நாம் மற்றவர்களோடும் மிகச்சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது புரியும். எனவே அதன் மூலம் கிடைக்கின்ற வலிமை மிகப்பெரிய வலிமையாகும். துன்பலம் வன்பலம் என்றெல்லாம் புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது.
அதாவது அமைதியாக வேலை செய்வது, சத்தமின்றி வேலை செய்வது, உள விழிப்புடன் வேலை செய்வது. இவ்வாறு செய்ய பழகினால் செய்ய செய்ய அந்த வேலையோடும் தன்னோடும் தாம் நட்பு கொள்ளும் தன்மை அதிகரிப்பதை தன்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அவ்வாறு செய்யப்படும் வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொள்ளலாம். இலகுவானதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்த பின்னர் முடிவுக்கு வருகின்ற போது அவ்வாறு உளவெளிப்புடன் செய்கின்ற வேலைகளில் தீய பெறுபவர்கள் வராது என்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே தம்மிடமே உளவெளிப்புடன் செயற்படும் பழக்கம் ஏற்படும். குழம்பிக் கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருப்பதை விட உளவெளிப்புடன் செயற்படும் போது வேலை செய்யும் அளவு அதிகரிக்கும், தரமும் அதிகரிக்கும், நேரமும் மிச்சப்படும். அப்போது அது உளவெளிப்புள்ள பிள்ளையொன்றுக்கு பெரும் நன்மையாக அமையும். அது அப்படியே ஆகட்டும் என பிரார்த்திக்கின்றேன். இது சதிபாசல அமைப்பின் முன்வைப்போம்.